அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வாமு முரளி, பத்திரிகையாளர், தினமணி பத்திரிகையிலே பணிபுரிகிறேன். சகோதரி காம்கேர் கே புவனேஸ்வரி அவர்களுடைய இரு நூல்களை அறிமுகப்படுத்துவதிலே இங்கு நான் பெருமகிழ்வடைகிறேன். அசத்தும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, இனியெல்லாம் மெட்டாவர்ஸ் என்ற இந்த இரு நூல்களையும் சூரியன் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. மிகச்சிறந்த இந்த நூல்களை வெளியிட்ட சூரியன் பதிப்பகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த இரு நூல்களிலும் ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அவதார் வடிவிலே எழுத்தாளரே அந்த அத்தியாயத்தின் சுருக்கமான முன்னுரையை வழங்குகிறார். இதுவும் ஒரு புதுமையான முயற்சி. தமிழ் புத்தக உலகில் இது போன்ற புதுமையான முயற்சிகள் வரவேற்கப்பட வேண்டும். எழுத்தாளர் கம்கே கே புவனேஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தவிர்க்க இயலாத வளர்ச்சியின் ஒரு பரிமாணம், நவீன அறிவியல் வளர்ச்சியினுடைய புரட்சிகரமான ஒரு மாற்றம். இதனை நாம் இருகரம் கூப்பி இருகரம் கொண்டு அரவணைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். 1980களிலே கணினி இந்தியாவுக்குள் அறிமுகமான பொழுது இதற்கு எதிராக கடும் கூப்பாடு எழுந்தது. தொழிற்சங்கங்கள் கணினிகளால் தொழிலாளருடைய வேலை வாய்ப்பு பாதிக்கும், அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து கடுமையான ஒரு எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தன. ஆனால் இன்று நிலைமை என்ன என்று யோசித்து பாருங்கள். கணினி இல்லாத உலகத்தை இப்பொழுது கற்பனை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, இந்த கணினி தொழில்நுட்பம் மூலமாகத்தான் கம்ப்யூட்டர் யுகத்திலே உலகத்தை இந்தியா ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் உலகின் பல நாடுகளில் கணினி தொழில்நுட்பத்தின் மூலமாக கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். அதுபோலத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்த பீதிகளும் தேவையில்லை என்றே நான் கருதுகிறேன். இதில் உள்ள குறைபாடுகளை நீக்கி மேம்படுத்தி நம்முடைய அடுத்த தலைமுறை இந்தியாவை உலகின் சிகரத்துக்கு அழைத்துச் செல்லும் என்று நான் நம்புகிறேன். இதே நம்பிக்கை எழுத்தாளர் புவனேஸ்வரி அவர்களுக்கும் இருப்பது மிகவும் இந்த நூலிலே மிகவும் தெளிவாக தெரிகிறது. வாழ்த்துக்கள். சகோதரி காம்கே கே புவனேஸ்வரி அவர்களை 2012 முதல் எனக்கு அறிமுகம். சுவாமி விவேகானந்தர் தான் எங்களை இணைத்தார். சுவாமி விவேகானந்தருடைய 150 ஆண்டு ஜெயந்தி கொண்டாட்டங்கள் நடந்த பொழுது அவருடைய புகழை பரப்புவதற்காக vivekanandam150.com என்ற இணையதளத்தை நான் நடத்தினேன். அதிலே பிரபலமானவர்களையெல்லாம் எழுத வைத்தேன். அப்பொழுது எனக்கு அறிமுகமானவர் காம்கேர் கே புவனேஸ்வரி அவர்கள். எனது வேண்டுகோளை ஏற்று அப்பொழுது ஒரு தொடரையும் அதில் எழுதினார். அந்த தொடர் பிற்பாடு ஒரு நூல் வடிவத்திலும் வந்தது. அதுபோலவே அவருடைய பிளாக்கர் எழுதுவது எப்படி என்ற நூல் எனக்கு என்னுடைய வலைப்பூக்களையும் நான் நடத்தும் இணையதளங்களையும் மேம்படுத்த மிகவும் உறுதுணையாக இருந்தது. இந்த நினைவுகளை இந்த நேரத்திலே நன்றியுடன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சுவாமி விவேகானந்தர் மட்டுமல்ல, மகாகவி பாரதியும் எங்கள் இருவருக்கும் ஆதர்ச நாயகர். அவர் கூறிய புதுமை பெண்ணுக்கு இலக்கணமாக திகழ்பவர் காம்கேர் கே புவனேஸ்வரி அவர்கள். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று புதுமை பெண்ணை பற்றி பாடும்பொழுது மகாகவி பாரதியார் கூறுவார். அதற்கு முழு உதாரணமாக திகழ்பவர் நம்முடைய சகோதரி அவர்கள். கணினி துறை மட்டுமல்லாது பல்வேறு துறைகளிலும் அவர் எழுதியுள்ள நூல்களின் எண்ணிக்கை 250. இதில் தொழில்நுட்ப நூல்கள் மட்டும் 200. மாபெரும் சாதனை. இந்த சாதனையை தமிழகம் கொண்டாட வேண்டும். 1992 அந்த காலத்திலேயே ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கியவர். அவர் நிறுவிய காம்கேர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் பெயரால் தான் அவர் இப்பொழுது பிரபலம் அடைந்திருக்கிறார். இந்த நூலிலே தொழில்நுட்பம் தெரியாதவர்களுக்கு கூட மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அற்புதமான நடையிலே மிக எளிய உதாரணங்களுடன் இந்த நூலை எழுதியிருக்கிறார் காம்கேர் கே புவனேஸ்வரி அவர்கள். இதுதான் இந்த நூலினுடைய சிறப்பம்சம். பொதுவாக தொழில்நுட்பங்களை பற்றி எழுதும் பொழுது பலரும் தியரட்டிக்கலாக எழுதுவார்கள். ஆனால் நம்முடைய எழுத்தாளர் தன்னுடைய சொந்த அனுபவங்களிலிருந்து, அலுவலக அனுபவங்களிலிருந்து, பணி அனுபவத்திலிருந்து எழுதியிருப்பதால் இந்த நூல் மிகவும் எளிதாக வாசகரை சென்று சேர்கிறது. அந்த வகையிலே
இந்த நூல் மிகவும் சிறப்பான நூல் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மிக சரியான நேரத்திலே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே, நம்முடைய இளைஞர்களை வழி நடத்த வழிகாட்ட வந்திருக்கக்கூடிய இந்த நூலை வரவேற்கிறேன். இந்த நூலை தமிழ் கூறும் நல்லுலகம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று விளைகிறேன். நன்றி. வணக்கம்.